हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஸ்கின் டோன் நல்லா இன்கிரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமெடியை நீங்க பிரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத நீங்க எந்த டைத்துல வேணாலும் அப்ளை பண்ணலாம். பகல்லயா இருக்கட்டும், லைட் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு காலையில ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படினாலும் நீங்க தாராளமா பண்ணலாம். அப்படி பண்ணிட்டு வரப்ப மூணே நாள்ல உங்க ஸ்கின் டோன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன், அதையும் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கான ஒரு அருமையான ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெமெடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஸ்கின்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பளபளன்னு மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்க்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதுல நான் என்ன பொருள் சேர்க்க போறேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது இங்க பாருங்க, பீட்ரூட் தான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த பீட்ரூட்டை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றப்ப நமக்கு ஸ்கின் டோன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் பீட்ரூட் எடுத்து வந்திருக்கேன். ஸ்கின்னுக்கு மட்டும் இல்ல, நம்ம லிப்புக்கு, நம்ம ஹீமோக்ளோபின், இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறப்ப நமக்கு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, அடுத்து பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி அதிகரிச்சு கொடுக்கறது, ஸ்கின் டோன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, ரத்தத்தோட அந்த அளவுகள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி உடம்புல நிறைய இதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும் இந்த பீட்ரூட் வந்து. இன்னைக்கு அந்த பீட்ரூட்டை தான் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்றப்ப எப்படி ஒரு பயன் தரக்கூடிய பொருளா இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன செய்ய போறோம், இது கூட இன்னும் ஒரு ரெண்டு பொருட்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனா பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் நீக்கி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்களேன், நல்லா கட் பண்ணிட்டு அந்த தோலை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணிக்கு நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம் தோலெல்லாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா நான் வந்து தொலியெல்லாம் கட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, எல்லா தொலையும் முக்கவாசிக்கு மேல நான் கட் பண்ணிட்டேன். இந்த ஒன்னு ரெண்டு இடத்துலதான் இருந்துச்சு. கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மணிக்கு நல்லா ஒரு கிளீன் பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி விட போறோம். பீட்ரூட் ஜூஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போறோம். ஏன்னா பீட்ரூட் ஜூஸ்க்கு எதுக்கு மிக்சியில போட்டு அடிச்சா, மிக்சியில போட்டு அடிச்சு வந்து எப்பவுமே பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுக்கவே கூடாது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ல பீட்ரூட் ஜூஸ் எடுத்து நம்ம குடிக்கிறப்பதான் கண்டிப்பா ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த பீட்ரூட்டை ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. அதோட அந்த தோல் எல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா இப்படி அருமையான பக்குவத்துல கிடைக்கும். இதை நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தாராளமா நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி எல்லாத்தையுமே நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டு காட்டுறேன். பாத்தீங்கன்னா பீட்ரூட்டை நல்லா நான் பில் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு பெரிய பவுலா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு அந்த பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்துல கிடைக்கும். இந்த மணிக்கு நல்லா பெரிய பவுலா எடுத்துட்டு ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வடிகட்டி எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பீட்ரூட்டை இப்படியே நல்லா இது பண்ணிக்கணும். நேச்சுரலா அப்படியே பீட்ரூட் ஜூஸ் வரும். இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்பையும் தண்ணி சேர்க்க கூடாது. கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட் லைட்டா அப்படியே ஒரு சுட்டு சுட்டு சேர்த்து ஒரு நாலஞ்சு சுட்டு வைக்கிற மணிக்கு அப்படியே சேர்த்து சேர்த்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுக்க போறோம். இந்த மணிக்கு எடுத்துக்கோங்க.
நீங்க நல்லா நிறைய ப்ரிப்பேர் பண்ணி நீங்க கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனா மூணு நாள் நீங்க இது உங்களுக்கு ஃபேஸ்ல அப்ளை பண்றப்பவே கண்டிப்பா ஒரு அருமையான ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் இருந்துச்சு இல்லையா, அதையும் அப்படியே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதான் நேச்சுரலா இப்படிதான் பீட்ரூட் ஜூஸ் எடுத்தாதான் நமக்கு கரெக்டா இருக்கும். இன்னும் இது கூட கொஞ்சமா தண்ணி, நம்ம வந்து கொஞ்சோண்டு ப்ரிப்பேர் பண்ணனால நான் கம்மியா தண்ணி சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கேத்த மணிக்கு எடுத்துக்கோங்க. நீங்க நல்லா நானு பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன் இல்லையா. இது என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த மணிக்கு நல்லா அப்படி ஒரு பெரிய பிளேட் மணிக்கு எடுத்து அதுல அந்த பீட்ரூட் ஜூஸை இப்ப நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம். ஊத்திட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம இப்ப டபுள் பாயில்டு மெத்தட் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு அந்த ஸ்கின் ஒயிட்டனிங்கான அந்த ரெமெடி வந்து ரெடி ஆகும். இதை என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு இண்டக்ஸ் ஸ்டவ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல பேனல், ஒரு பெரிய பேனல் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி வச்சு தண்ணியை ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தண்ணி ஹீட் ஏறதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா ஹீட் ஏறிடுச்சு. இந்த பக்கத்துல அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கிண்ணத்தை அப்படியே இதுக்குள்ள வச்சிருங்க. இது நல்லா நமக்கு ஒரு டபுள் பாயில் மெத்தட்ல ஆகி நல்லா கொஞ்சம் லிக்யூட் ஃபார்ம்லாம் இதாகி நமக்கு நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல கிடைக்கும். இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே இந்த ஸ்பூன் வச்சு வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அப்பதான் நமக்கு அந்த ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பதத்துல நல்லா ஒரு லிக்யூட் ஃபார்ம் இங்க பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட அந்த இதெல்லாம் இங்க வர்றது பாருங்களேன், இப்படி இந்த மணிக்கு நல்லா கிடைக்கும். இப்ப பாருங்களேன் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு, நல்லா நமக்கு அந்த லிக்யூட் ஃபார்முக்கு அந்த இது கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். அடுத்து நான் என்ன பண்ணுறத சொல்றேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு ஒரு லிக்யூட் ஃபார்முக்கு, அதாவது நமக்கு ஃபேஸ்ல அப்ளை பண்ணக்கூடிய பதத்துக்கு அது நல்லா லிக்யூட் ஆகி கட்டியான ஃபார்முக்கு ஆயிடுச்சு. இந்த பதத்துல தான் இருக்கணும். இந்த பதத்துல நானு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பேனல லைட் தனியா எடுத்து நான் கீழே எடுத்து வச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்ப பாருங்களேன் என்ன ஒரு அருமையான, அப்படியே நமக்கு டார்க் ரெட் கலர்ல அப்படியே அந்த இது பீட்ரூட் அது எல்லா எசன்ஸும் இதாகி நமக்கு நல்லா அந்த டபுள் பாயில் மெத்தட்ல கிடைச்சிருச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, இல்லாட்டி நீங்க ஸ்டோர் பண்ணி போறீங்க அப்படின்னா நல்லா ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட பாத்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க கிளிசரின் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க போறோம். இந்த கிளிசரின் நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த ஸ்கின்ல அப்ளை பண்றப்ப கண்டிப்பா நமக்கு ஸ்கின்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இந்த கிளிசரினை ஒரு 4 சொட்டு இருக்கிற மணிக்கு அப்படியே கிளிசரினையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைனலா இது கூட என்ன சேர்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்ல, விட்டமின் இ கேப்சூல் தான். இந்த விட்டமின் இ கேப்சூல் இது கூட சேர்க்கிறப்ப நமக்கு ஸ்கின்ன நல்லா ஷைனிங் ஆகும், நல்லா சாஃப்டாகவும் க்ளோயிங்காகவும் மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா செஞ்சிருக்கனால ஒரு விட்டமின் இ கேப்சூல், நீங்க நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு 4-5 விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்த்துக்கோங்க. நுனி பகுதியை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அந்த ஜெல்ல உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு நல்லா அந்த விட்டமின் இ கேப்சூலும் உள்ள மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைச்சிருச்சு. இதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். இங்க பாருங்களேன் இதை எடுத்து நல்லா லிக்யூட் ஃபார்முக்கு தான் இருக்கு. இந்த மணிக்கு நீங்க உங்க ஸ்கின்ல அப்ளை பண்றப்ப இந்த இதுல மெகந்தி போட்டுக்கனால ரிசல்ட் திரும்பான தெரியல, இந்த ஹேண்ட்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். இங்க பாருங்களேன் இந்த மணிக்கு நல்லா இப்படி, ஏன்னா நமக்கு நல்லா லைட் லிக்யூட் ஃபார்ம்ல தான் இருக்கும், நல்லா உங்க ஃபேஸ்ல எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு இதை நல்லா இந்த மணிக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற விடுங்க. அப்பதான் நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல என்னோட ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். நல்லா எல்லா இடத்துலையும் மசாஜ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்ல என் ஹேண்டை வாஷ் பண்ணுறேன். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப ஒரு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ரிசல்ட் வந்து என்னோட ஹேண்டில் கிடச்சிக்கு அப்படின்னு. இது மணிக்கு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் 3 நாள் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே ஒரு ரிசல்ட் கொடுத்து இனிமேல் உங்கள் ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ओके फ्रेंड्स वीडियो ना पड़े रेमडी उपड़ी अब वीडियो को लाइक पड़ूंग लाइक पड़ा मटा उ फ्रेंड्स अंड फैमिली मेबर्स वीडियो शेयर पड़ूंग नम्लो सीक्रेट आफ हेल्थ अंड ब्यूटी चैनल सब्सक्राइब पन्नुंग पक्कत्तुल इरुक्कक्कूडिय बेल बटनैयुम टच पन्नुंग अप्पदान नम्म चैनल्ल पोडुर पुत्तम पुदु वीडियोक्कल उंगलुक्कु नोटिफिकेशन्ल वंदु सेरुम नालैक्कु इदे मणिक्कु ओरु इंट्रस्टिंगान वीडियोवोड ना वंदु उंगल मीट पन्रेन अदु वरैक्कुम थैंक यू फ्रेंड्स।